ஐபிஎல் மெகா ஏலம் முடிவடைந்துள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக வாங்கப்பட்டுள்ள வீரர்களின் பட்டியல் குறித்து பார்க்கலாம். ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு இணையாக கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற மெகா ஏலத்தின் முடிவில் சென்னை அணிக்காக விளையாடிய வீரர்களை தக்க வைத்ததோடு பல இளம் வீரர்களையும் ஒப்பந்தம் செய்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. முதல் நாள் ஏலத்தின் போது 48 கோடியுடன் பங்கேற்ற சென்னை அணி கடந்த சீசனில் கோப்பை வெல்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்த டூப்ளிசஸை தவறவிட்டாலும் ராபின் உத்தப்பாவை 2 கோடிக்கும் அம்பத்தி ராயுடுவை 6.75 கோடி தக்க வைத்தது. இதேபோல் பல ஆண்டுகளாக சென்னை அணிக்காக ஆடி வரும் பிராவோவை 4.40 கோடி தக்க வைத்துக் கொண்ட சென்னை இளம் வீரர் தீபக் சாகரை 14 கோடிக்கும் மிச்சல் சாண்ட்னரை 1.90 கோடிக்கும் பிரசாந்த் சோலன்கியை 1.20 கோடிக்கும் ஏலத்தில் எடுத்தது. இரண்டாம் நாள் ஏலத்தின் போது 20.45 கோடியுடன் பங்கேற்ற சென்னை அணி இந்திய அணியின் இளம் ஆல்ரவுண்டரான சிவன் தூபேவை 4 கோடிக்கு ஏலத்தில் வாங்கியது. தொடர்ந்து இலங்கை அணியின் மிஸ்டரி சுழற்பந்து வீச்சாளர் என கூறப்படும் 21 வயதான இளம் வீரர் மகேஷ் தேக்ஸ்னாவை 70 லட்சத்திற்கும் வாங்கியது. தொடர்ந்து டூப்ளெசிஸ் இடத்தை நிரப்பும் விதமாக நியூசிலாந்து அணி டெவோன் கான்வேவை அடிப்படை விலையான 1 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது. இதேபோல் அண்டர் 19 உலகக்கோப்பை தொடரில் அசத்திய இந்திய இளம் வீரர் ராஜ்வர்தன் ஹேங்கு கக்கரை 1.50 கோடிக்கும் ஏலத்தில் வாங்கியது. வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களில் தென்னாப்பிரிக்க வீரர் பிரிட்டோரியஸை 50 லட்சத்திற்கும் நியூசிலாந்து அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஆடம் மில்னேவை 1.90 கோடிக்கும் இங்கிலாந்து அணியின் கிறிஸ் ஜோர்டனை 3.60 கோடிக்கும் சென்னை அணி வாங்கியுள்ளது. மேலும் கடந்த சீசன்களில் சென்னை அணிக்காக ஆடிய ஆசிப், ஜெகதீசன், ஹரி நிஷாந்த் ஆகியோரை அடிப்படை விலையான 20 லட்சத்திற்கும் புதிய இளம் வீரர்களாக சேனாதிபதி பகத் வர்மா, முகேஷ் சௌத்ரி, சிமர்ஜித் சிங், துஷா தேஷ்பாண்டே ஆகியோரையும் அடிப்படை விலைக்கே வாங்கியுள்ளது. ஏற்கனவே ஜடேஜா, தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் மொயின் அலி ஆகியோரை தக்க வைத்துக் கொண்டுள்ளதால் மொத்தமாக 17 இந்திய வீரர்கள், 8 வெளிநாட்டு வீரர்கள் என 25 வீரர்களை சென்னை அணி 87.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது.